விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதுமாக இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். அது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, இன்று விநாயகர் சதுர்த்தி எவ்வாறு பாண்டிச்சேரியில் கொண்டாடப்படுகிறது, அங்கிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக சமினா, முதல் கடவுள் விநாயகருக்கு இன்று பிறந்த நாள். இவருடைய பிறந்த நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவாக இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே உற்சாகத்துடன் புதுச்சேரியிலும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நாம் புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடைகள் திறக்கப்பட்டு பால், பன்னீர், சந்தனம், திருநீர் உள்ளிட்ட 21 பொருட்களாக மூலவருக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதை அடுத்து வந்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு மலர்களால் வந்து மூலவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தற்போது அவர் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள். தற்போது நாம் நேரடியாகவே வந்து கோயில் வளாகத்தில் வந்து இருக்கும் உற்சவரை வந்து நாம் வந்து தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறோம். உற்சவருக்கு வந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் வந்து கால் மேல் கால் போட்டு பக்தர்களுக்கு வந்து அவர் காட்சி அளித்து வருகிறார். இது மட்டும் அல்லாமல் வந்து சிறப்பு மலர் அலங்காரமும் வந்து விநாயகருக்கு வந்து செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு தீபாரதனையில் வந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து அதிகாலையிலே வந்து விநாயகரை வந்து வழிபட்டால் இந்த வருடம் முழுவதும் வந்து தங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது வந்து ஐதீகம். அந்த அடிப்படையில் வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து குடும்பத்துடன் வந்து சாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் வந்து கோயில் வளாகம் முழுவதுமே வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தற்போது வந்து சாமி தரிசனத்தை முடிந்துவிட்டு ஒரு குடும்பத்தினர் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம், அம்மா இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி முதல் கடவுளுக்கு வந்து பிறந்தநாள், வந்து அதிகாலையில் நீங்கள் வந்திருக்கீங்க, எந்த மாதிரியான சாமி தரிசனம் பண்ணீங்க, எந்த மாதிரியான வேண்டுதல் வச்சுருக்கீங்கம்மா? ரொம்ப அருமையான சாமி தரிசனம் சார். வருஷம் வருஷம் நாங்கள் வருவோம் தங்கக்காப்பு அலங்காரத்தை பார்க்கறதுக்காகவும் இந்த ராஜ அலங்காரத்தை பார்க்கறதுக்காகவும் வருஷம் வருஷம் வருவோம். இந்த வருஷம் நாங்கள் வந்தது வந்து ஒவ்வொரு வருஷம் வேண்டுதலும் எங்களுக்கு நல்லபடியாக பலிக்கும். இந்த அதிகாலையில் எழுந்து நாங்கள் வீட்லேயும் பூஜையை முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் எங்களோட வளர்ச்சி நல்லா இருக்குது. இந்த மணக்குல விநாயகர் வந்து எங்களை நல்லபடியாக வச்சுருக்காரு. என்னோடய கணவரோட உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். என் பிள்ளையோட படிப்பு நல்லா இருக்கணும்னு வந்து வேண்டிப்போம். ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், இதுக்காக தான் வேண்டிக்க வந்திருக்கோம் நாங்கள். அதே போல் வந்து பத்தர் ஒருவர் வந்து நீண்ட நேரம் வந்து தரிசனம் செய்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரிடம் கேட்கலாம், சார் நீங்கள் வந்து நீண்ட நேரமாக வந்து விநாயகர் பார்த்துக்கிட்டே நீங்கள் சாமி தரிசனம் பாருங்க, எந்த மாதிரியான வேண்டுதல் வந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் எத்தனை மணி நேரமாக நீங்கள் வந்து காத்துட்டு தரிசனம் பண்ணியிருக்கீங்க? வணக்கம் அனைவருக்கும், விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையில் நான் ஏஞ்சி குளிச்சுட்டு இங்கே சாமி தரிசனத்துக்கு வந்தேன். சாமி தரிசனத்துக்கு இந்த நிர்வாகம் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சாமி அலங்காரங்கள் அற்புதமாக, உலக நன்மை அடைய வேண்டியவும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடி இருக்கணுன்றதுக்காக வேண்டின்னு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டேன். ஆனால் நிறையா ஜனம்தான் இருக்குது. நிர்வாகம் வந்து கோயில் நிர்வாகம் நல்லபடியாக எல்லாரையும் செஞ்சு எல்லாருக்கும் நல்ல திவ்ய தரிசனம் கொடுத்துட்டு போகிறாங்க. நானும் நல்ல திவ்ய தரிசனம் கண்டுட்டு வந்துன்னு இருக்கிறேன் வெளியே. அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வந்து விநாயகரை வந்து தரிசித்தால் அதை வந்து சிறப்பாக இருக்கும். வருடம் முழுவதும் நம்ம வந்து என்ன வேண்டுதலுமோ அந்த வேண்டுதல் வந்து பலிக்கும். வந்து இது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் பார்க்குறோம். அந்த அடிப்படையிலேயே வந்து நாங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும், எங்கள் குடும்பத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் செய்து வந்து காத்திருக்கிறோம் என்று பக்தர்கள் வந்து தெரிவித்தார்கள். இது மட்டும் அல்லாமல் வந்து இன்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வந்து சிறப்பு பூச்சியம் மட்டும் இல்லாமல் வந்து பக்தர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் வந்து இன்று இரவு 10 மணி அறிவில் வந்து 10 மணி வரைக்கும் வந்து கோயில் நடைகள் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்து வருவதற்கான ஏற்பாடுகளும் கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் வந்து புதுச்சேரியில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அந்த பகுதி மக்கள்கள் வந்து விநாயகர்களை வந்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு வருகிறார்கள். அந்த மாதிரி அதாவது வந்து வீடு மற்றும் வந்து புதுச்சேரி வந்து பல்வேறு பகுதியில் வந்து வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சிலைகள் வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் வந்து அந்த சிலைகள் வந்து கரைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. சமினா, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.